எந்த தடங்களும் இல்லாம நான் நினைச்சது நடக்கிற மாதிரி பாருப்பா. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். எம்பி சார் கிட்ட சொல்லி மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் எனக்கு வர மாதிரி பாருங்க சார். பட்டியல சார், தாம்பரத்தில் போடப்போற ஃப்ளைஓவர் கான்ட்ராக்டை எங்கள் கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீ ஏர் டிக்கெட் நாங்கள் தரோம் சார். ஓகே கோபால். ஓகே சார். என்ன திருவேங்கடம் சார், ஏதாவது பிரச்சனையா? காலங்காத்தால இவ்வளவு டென்ஷனா வரீங்க சொல்லுங்க. நீ இப்படியே மௌனமா இருந்தா அந்த கேஸ் கோர்ட்ல நிரூபணமாயி என்ன தூக்கி ஜெயில போட்டு கழுதிங்க வச்சிருவானுங்க. அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்கு? அந்த மூலக்கடை முனுசாமி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறானாம். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? அந்த முனுசாமியோட மூச்சு நின்னு போகணும். சலீமுக்கு போன் போடு. சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஓகே, நீங்க வாங்கடா. பாட்டிலா சார் அர்ஜென்டா வர சொல்லியிருக்காரு, வாங்க போலாம். வேலை முடிச்சிட்டு தல. வெரி குட், போய் சலீம் கேரேஜில் ஒளிஞ்சுக்குங்க. யோ பப்ளிக்கை கிளியர் பண்ணுங்க சீக்கிரம். போயிட்டியா போயிட்டியா அடப்பாவி? என்ன சார் என்ன இது, இந்த நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் சாதாரண மனுஷன் இல்ல சார், தங்க சார் தங்க இப்படி கொல்லட்டாகல. இன்ஸ்பெக்டர் சார், கூடிய சீக்கிரம் உன கொண்டவன நீங்க கண்டுபிடிச்சு உள்ள தள்ளல உங்க உத்தியோகத்துக்கே உள வச்சிருவன். ஜாக்கிரத. போயிட்டியா போயிட்டியா? இன்ஸ்பெக்டர் யார் பேசுற? ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த மர்டர்ல சம்பந்தப்பட்டவங்க சலீம் கேரேஜ்ல இருக்காங்க. டாடி வேலை முடிஞ்சதும் கைய கழுவிடணும். யோ இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். எங்களை பிடிக்க வரீங்க? என்ன மேட்டர் சொல்லு? அந்த பாட்டில வேலை முடிஞ்சதும் எங்களைய புடிச்சு கொடுக்க பார்த்தான். இப்ப என்ன பண்றது தல? நீங்க மூணு பேரை உடனே போய் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுங்க. என்ன தல, நாங்களே ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகுறதா? நான் எஸ்ஐ கிட்ட எல்லாம் பேசி வச்சிட்டேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஸ்கெட்ச் போடுவோம். நானே காசு இல்லாம கட்டிங் அடிக்கிறேன் சார், என்ன அடிக்கிறானு? நீ போய் நிம்மதியா குவாட்டர் அடி, இவனுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சொல்றார் ஒரு குவாட்டர் கொடுப்பா. தடி மாடுங்க மாதிரி இருந்துகிட்டு ஏன் அவனை பிடிச்சி அடிச்சீங்க? நீங்க அடிக்கலையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் சொல்றேன். இதை கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துறியா? ஓகே சார். என்ன இன்ஸ்பெக்டர், உங்க ஏரியா எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஐயோ, அந்த ஏசிபி தினம் ஒரு ரைடுன்னு சொல்லி ரிவிட் அடிக்கிறார் சார். போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆபீஸ், கோர்ட்டுன்னு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு சார். இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சார். யோ, இவனுங்க எப்படியா உன் கை கிடைச்சானுங்க? நேத்து எனக்கே அல்வா கொடுத்துட்டு தப்பிச்சோடி போயிட்டானுங்க. என்னையா சொல்ற நீ?
நான் இவனுங்களை மூணு நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டேனே. நீ இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா கைக்கு நிறைய கிம்பளம் வந்து சேர்ந்திருக்கு போல இருக்கு. அப்படின்னா நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு நீ என்ன சந்தேகப்படுறியா? யோ, நான் லஞ்சத்தை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். தெரிஞ்சுக்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது இல்லை. நான் இவங்களை அரெஸ்ட் பண்ண கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஒருவேளை கோர்ட்ல ரிலீஸ் பண்ணா அதுக்கப்புறம் நீ அரெஸ்ட் பண்ணிக்க. ஏய், அவனுங்களை கூட்டு வாங்கயா. அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்கள இல்லடா, கடமைக்கு துரோகம் செய்யற ஒண்ண மாதிரி ஆளுகளை. ஏய், போய் ஒரு கோட்டர் வாங்கிட்டு வா. சரிண்ணா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ற மாதிரி என்னன்னு அப்புறம் ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களே, இந்த தடவை நடக்க போற எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் ஆதரவு கொடுக்கிற வேட்பாளர்களை பெருமளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நம்பிக்கை நாசமா போக. எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக ஏழைங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, மீனவர்களுக்கு கணக்கு பார்க்காம பணத்தை வாரி வாரி கொடுக்கறதா இருக்கேன். இதுக்கு யாரு தடையா இருப்பாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். நீ கேட்டது மட்டும் இல்லாம இந்த நாட்டையே கெடுக்க பாக்குறியடா. நீ உருப்பிட மாட்டேடா, சத்தியமா உருப்பிட மாட்டேன். உன்னை கையெடுத்து கேட்டுக்கிற கொஞ்சம் சும்மா. நாட்டுல நல்லவனுக்கு எல்லாம் சாவு வருது, உனக்கு வரமாட்டேங்குதேடா. விட்டா பெருசே நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிடும். முதல்ல போய் அவன் வாய மூடுங்க. அட படுபாவி பையன், அவரோட வாய சுலபமா மூடல, ஆனா ஊர் வாய மூட முடியாது. இந்த வாட்டி எலெக்ஷன்ல நான் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் இப்பவே இந்த மாலையை உங்களுக்கு போட்டுட்டு போலான்னு வந்தேன். வஜ்ரவேல, உன் புலம்பல் என்னன்னு புரியும்படியா சொல்லு. அந்த மாஜி எம்எல்ஏ பெருமாள் சாமி இருக்கானே, இந்த வாட்டி எலெக்ஷன்ல அவன்தான் ஜெயிக்க போறான்னு ரொம்ப கூச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க இப்பவே உஷாரா இல்ல, நான் எங்கேயாவது பிளாட்பாரத்துல சுண்டல் கடை வச்சு புழைக்க வேண்டியதுதான். போன மீட்டிங்ல என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு ராயபுரம் சிவாவோட சப்போர்ட் இருக்கு, நான் அதிக மெஜாரிட்டியில ஜெயிப்பேன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு புடி புடிச்சா போதும். பேரு நீ சிவா. ராயபுரம் சிவா. Thank you.
பெருமாள் சாமி, அந்த கேங்க பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா? ஆமா சிவா, இந்த தேர்தலுங்கிற யுத்த பூமியில நாம எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம குறி எப்பவுமே வெற்றி அடைகிறதுல இருக்கணும். எத்தனை தடைகள் வந்தாலும் நாம நினைச்சதை சாதிச்சு காட்டு. இல்ல சிவா, இந்த தடவை நடக்க போற எலெக்ஷன்ல என்னென்ன கலாட்டா நடக்க போதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயம் எதுக்கு பெருமாள் சாமி? கையுக்கு கை, காலுக்கு காலு, ரத்தத்துக்கு ரத்தம், அதுதான் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கணும். தேவையில்லாத பயத்தை விட்டுட்டு நம்ம தொகுதி மக்களுக்காக நீ இந்த வாட்டி நடக்க போற எலெக்ஷன்ல நீ போட்டியிடணும். இரவு பகலின வித்தியாசம் பார்க்காம கஷ்டப்படுற ஏழங்க வயிற்றுல அடிக்கிற அந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் கற்பிக்கல. நான் ராயப்புரம் சிவாவே இல்லை. நினைக்கிறேன் ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்கிறியாடா டேய். ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வரேன், ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஏன் சாந்தி, நேத்து ஏன் வரல? வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது சாகர், அதான் வர முடியல. ஏய் சாகர், சாந்திய மீட் பண்ணி பேச கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அவனை ஒண்ணு ரிவீட் எடுத்தா புத்தி வரும். சிவானு, சிவானு, சாகர மகேந்திர ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க? அவங்க ஏரியாக்கு. நம்மள்த விட இவன் சமம் பெருசா இருக்குது. இவன் கூட மோதிரத்தை விட தப்பிச்சு போறது நல்லது. உயிரோடு இருந்தா பீச்சில் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கலாம். ஏ பூவிழி, நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பேரனை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு என் சிஸ்டர் சென்ஸ் சொல்லுது. தெரியாமதான் கேக்குற, என் பேரன் என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டானா? இந்த வயசுலயே உனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் வேலை செஞ்சிட்டு இருக்கனா, உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். கவனிச்சா வெப்பாட்டிய தேடி தருவேன்னு நீ என்ன ஏசுறியா? என்ன கொள்புடி உனக்கு?
அங்க பாரு, என் பேராண்டி வந்துகிட்டு இருக்க, அவங்கிட்ட சொல்லி உன் இடுப்ப உடைக்க சொல்றேன். நிஜமாவே உடைக்க சொல்றியா? எனக்கு வெக்கமா இருக்கு. பாரு கேள்விக்கு, கொக்கு மீன திங்குமா இல்லையா மீன? ஐயோ, தின்ன பசி எடுங்குமா இல்லையனா தின்ன தின்ன பசி எடுக்குமா? ஐயோ 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 ஐயோ, கேடு கட்டவள, உன் மனசுல என்ன ஐஸ்வர்யா ராயன்னு நினைப்பா? என் பேரனை ஏண்டி இடிச்சிட்டு நிக்கிற? ஏய் கிழவி, என்ன காலங்கத்துல நீ கிட்ட சண்டைக்கு தயாராயிட்ட? எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். சிவா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல என் கேண்டிடேட் வஜ்ரவேலு ஜெயிக்கணும், உன் ஆளு பெருமாள் சாமி தோக்கணும். அதுக்கு என்ன வேணும் கேளு? காரு, பங்களா, பிளாங்க் செக், என்ன வேணாலும் தர. கேளு சிவா. கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்ச உங்களை மாதிரி போலீஸ் சாமியா இருக்க, விலை கொடுத்து ஆட்களையும் வாங்குவீங்க, ஆட்டை வெட்டுற மாதிரி ஆளுங்களையும் வெட்டுவீங்க. ஏன்னா நீங்க செய்யறது ஆன்மீகங்கிற பேர்ல அரசியல். அரசியல்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை. அவசரம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. யோசிச்சு தான் முடிவெடுப்பான் இந்த சிவா. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டான். இடத்த காலி பண்ணு. அரசியல் செல்வாக்கு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களை பகிச்சுக்கிட்டா நீ உயிர் வாழ முடியாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இங்க பாரு, இந்த ஏரியாவிலேயே பிறந்து இதே ஏரியாவில் வளர்ந்து இந்த தொகுதி மக்களுக்காகத்தான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிற எங்க பெருமாள் சாமி தான் இப்ப நடக்க போற எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்க வச்சுட்டு நீ உயிரோட இருந்திருக்க. சிவா மேல ஒரு கீறல் விழுந்தது. இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உன்னை இந்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சு உன் முகத்துல கரிய பூசி உன்னை விரட்டுற. என் கூட தேவையில்லாத மோதாது, நெற்றிக் கண்ணை திறந்து பொசிக்கிடுவேன். அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, தலைவர் பெருமாள் சாமி, அண்ணன் சிவா, தலைவர் பெருமாள் சாமி, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, தலைவர் வஜ்ரவேலு, தலைவர் வஜ்ரவேலு, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, வஜ்ரவேலு, அண்ணன் வஜ்ரவேலு, தலைவர் அண்ணன் சிவா. சோப்பு தேய, சோப்பு தேய, துணி தொய்க்கிறியா மச்சான்? சோப்ப நீ போறியா இல்ல நான் போட்டுமாடா? உங்க வீட்டுல அக்க தங்கச்சிக்கு யாரும் இல்ல? போறம்போக்கு கழுதைங்களா? எச்ச பொறுக்கீங்களா? ஏன் இப்படி ரோடு ரோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்க என்ன? திருமதி பூவிழி அவர்களே, உங்க போஸ், உங்க ஸ்டைல், உங்க துணிச்சலை பார்த்தா இந்த ராயபுரத்துக்கு லேடி லீடர் ஆயிடுவீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல அந்த பார்த்தசாரதி தூக்கி போட்ட எலும்பு துண்டுக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது. நம்ம தொகுதி நல்லா இருக்கணும்னா நம்ம பெருமாள் சாமிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும். என்னோட சின்ன சைக்கிள் சின்னம், தயவு செஞ்சு சைக்கிள் சின்னத்துல போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவேன். வணக்கம் ராமசாமி, நல்லா இருக்கியா? மறக்காம நம்ம ஆளுக்கே ஓட்டு போட்டு இந்த 500 வாங்கிக்க. இந்த பாக்கெட்ட வாங்கிக்க. உன் ஓட்டு யாருக்கு? பெருமாள் சாமிக்கு. என்னையா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? அந்த நாயை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடுங்க. தலைவரே, தலைவரே, என்னடா டீ கடை ராமசாமியை போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க தலைவரே.
போலீஸ் அராஜகம் ஒழிங்க, 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 போலீஸ் அட்டூழியம் ஒழிங்க, போலீஸ் அராஜகம் ஒழிங்க, போலீஸ் அராஜகம் ஒழிங்க. என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? வஜ்ரவேலுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்ன ராமசாமி அடிச்சு இழுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து லாக்அப்ல போட்டுருக்கீங்க, இது நியாயமா சொல்லுங்க? நியாயம் அநியாயம் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் கேட்டுக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணா உன் பருப்பு வேகும் நினைக்காத. என்ன இன்ஸ்பெக்டர், எங்க ஆளு டீ கடையை அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க, நியாயம் கேட்க வந்தா எங்களையே டபாக்கிறீங்க? ஏரியா ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்க ஆளுங்க மேல ஃபயரிங் பண்ணிடுவேன். ஜாக்கிரத. என்ன என்ன நியாயம் கிடைக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஃபயரிங் ஆர்டர் பண்ணுவேன். மிரட்டுறீங்களா? சுடுவீங்களா? சுட்டுவீங்களா? தைரியம் இருந்தா சுடியா பாக்கலாம், நாங்களாம் சாகிறதுக்கு தயாரா இருக்கோம். போலீஸ் அராஜகம் ஒழிங்க. அமைதி அமைதி. யோ என்ன அதெல்லாம் சார்? இந்த பெருமாள் சாமி ஏரியா ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி கலாட்டா பண்றதுக்காக வந்திருக்கான் சார். ஓட்டு கேட்க வந்த வஜ்ரவேலுவ சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ராமசாமி டீ கடை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதென்ன நியாயம் கேட்டதுக்கு லாக்அப்ல தள்ளிட்டாங்க. அவனை விடுதலை பண்ணுங்கன்னு கேக்குறது தப்பா சார்? மிஸ்டர் சத்யா, தேர்தல் சமயத்துல பாரபட்சம் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது. இமீடியட்டா ராமசாமி ரிலீஸ் பண்ணுங்க. யோ அவனை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். மிஸ்டர் வஜ்ரவேல், தேர்தல் நிக்கிற வேட்பாளர் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. இப்படியா கண்மூடி திறமை ஒரு அப்பாவி அடிக்கிறது? நியாயமா பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க பாருங்க. ராமசாமி தைரியமா இருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் கலந்து போங்க. தேர்தல் முடியற வரைக்கும் உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி நான் கொடுக்கறேன். போதும் போதும், அத பண்ணுங்க சார். ஓகே நமஸ்காரம் சார். ஏ வாங்கப்பா வாங்கடா. ரெண்டு பாட்டில் சாராயம் ஜாஸ்தி கொடுத்தா ஓட்டு தன்னாலே வந்து விடும். வாங்க. ராயபுரம் தொகுதியை சேர்ந்த திரு பெருமாள் சாமி அவர்கள் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வணக்கம் சிவா. பெருமாள் சாமி, பெருமாள் சாமி. இங்க பாரு பெருமாள் சாமி, நம்ம தொகுதி மக்கள் அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ராயபுரம் மக்களுக்கு நீ சாகர வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். சிவா, இது எனக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, இது உனக்கு கிடைச்ச வெற்றி. ராயபுரம் சிவா, ராயபுரம் சிவா. உன்னுடைய கடுமையான முயற்சியாலதான் என்னால அதிக மெஜாரிட்டியில ஜெயிக்க முடிஞ்சது. இந்த உபகாரத்தை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இது சத்தியம் சிவா. சிவானா சிவானா, இந்த சந்தோஷத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு கும் குத்து குத்துவானா? ஓட்டு தாக்கு அண்ணா, ஆட்டத்தை ஆரம்பிங்கோ. அடி மேல அடி பச்சி ஆடு பச்சி. அடி மேல அடி வச்சி ஆடு வச்சி ஆளால கண்ட பேரி தப்பாங்குத்து. ஜான் என்ன முழம் என்ன என் பாலிசி, எப்போதும் தப்பாது அண்ணன் ராசி. அடி மேல அடி வச்சி ஆடு வச்சி ஆளால கண்ட பேரி தப்பாங்குத்து. ஜான் என்ன முழம் என்ன என் பாலிசி, எப்போதும் தப்பாது அண்ணன் ராசி. அநியாயமே அகபாவமே நம்ம சிவா பேர சொன்னா பறந்தோடுமே. அநியாயமே அகபாவமே நம்ம சிவா பேர சொன்னா பறந்தோடுமே. உலகத்தில் ஆள் யாருடா? காவலுக்கு நான்
இல்ல அநியாயம் செய்கிறவன் தூளு 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 அடி மேல அடி வச்சி ஆடுறாமச்சே ஆலால கண்ட பேரி தப்பால் குத்து அடி மேல அடி வச்சி ஆடு மச்சி ஆலால கண்ட பேரி தப்பால் குத்து அநியாயமே அகபாவமே நம்ம சிவா பேர சொன்ன பரந்தோடுமே அநியாயமே அகபாவமே நம்ம சிவா பேர சொன்ன பரந்தோடுமே பாட்டிலா இந்த எலெக்ஷன்ல என்ன தோக்கடிச்சு என்ன வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டானுங்க. இன்னையில இருந்து இந்த அரசியலுக்கு பெரிய கும்பிடுப்பா. டாடி இந்த அரசியல்வாதிங்க எல்லாம் மைக்ல பேசுறதுக்கு தான் லாய்க்கு. அந்த சிவாவை முடிக்கிற வேலைய என்கிட்ட ஒப்படைங்க. அரசியலுங்கிற சதுரங்கத்துல நீ இன்னும் பச்சாடா. அந்த பத்ம வியூகத்துக்குள்ள நீ போக முடியாது. மத்தவங்க போறதுக்கு ஒரே வழிதான். இந்த மகேந்திரன் நினைச்சா ஓர் ஆயிரம் வழிகள். எனக்கு தெரியாது. இவனுக்கு கருப்பு போட்டாதான் உண்மையை சொல்லுவான். சும்மா சவுண்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கவா எங்காலும் மேல கைய வச்சு இந்த ஏரியால இருந்து தப்பிச்சு போயிடுவியா? தாகனு தவிச்சு போய் நிக்கிறவனுக்கு தண்ணீர் பந்தலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன பயந்துட்டியா? இன்னைக்கு இந்த ஏரியால நீயா இல்ல நானானு பாத்துடலாமா? இந்த உதாரலாம் விடாத. சிவா எங்க இருக்கான்னு சொல்லு. ரவுடி தானா பண்றத விட்டுட்டு சமையல் வேலைய கவனி. என்னமா கண்ணு எப்படி இருக்கு இந்த பஞ்சு? எங்க ராயப்புர சிவா குடுக்கிற அடி மாதிரியே இருக்கா? சொல்லலையா நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு அர்த்த ராத்திரியில எந்த பயமும் இல்லாம என்னைக்கு நடக்க முடியுதோ அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் வந்த மாதிரின்னு சொன்னாருடா. அன்னைக்கு பாக்கலாம்டா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஜான்சி ராணி களத்தூர் கண்ணம்மா. கிழவி பாத்தியா ஏதோ சொல்லுவாங்களே ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாளாம் தாப்பான்னு அந்த மாதிரி செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி வந்து நிக்கிறா பாரு. உனக்கு என்னப்பா சாக சிவானம் பேரை சொல்லி மாமூல் வாங்கி ஜாலியா சூதாடுற 50 ரூபாய் உள்ள எல்லாத்துக்கும் தில்லு வேணும் மச்சான். தில்லு இருந்தா இந்த உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கும். பயப்படுறவனுக்கு தினமும் சாவு தைரியசாலிக்கு ஒரே சாவு தான். என் பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு எத்தனை நாள் பிளான் போட்டு இருந்த சாகர்? அவ்வளவு பெரிய தப்பு நான் என்ன பண்ண? என் பேர சொல்லி அந்த பார்ல மாமூல் வாங்கினீங்க இல்லையா? ராயபுரத்துல இருக்கிறதுனால ரவுடித்தனம் செஞ்சு தான் பிழைக்கணுமா? இல்லாதவங்கிறதுனால எச்ச சுர சாப்பிட்டு வைத்த கழவனுமா? இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க தப்பாயிடுச்சா? நேத்து குடி போதில அந்த மாதிரி நடந்துகிட்டானா? இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. எவ்வளவு வாங்குறீங்களோ அத்தனையும் கொண்டு போய் பார்ல திருப்பி கொடுத்துடுங்க. இல்ல இழுத்து வச்சு அறுத்துடுவேன். 3 லட்சம் ரூபாய் தர சொன்ன வேலையை முடிப்பிய. ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. சாகரோட டேலண்ட் என்னன்னு உனக்கு அப்ப புரியும். டேலண்ட் இருக்கிறவன்லாம் ஜெயிக்கிறது இல்ல. அவனை கொல்ல என்ன ஐடியா வச்சிருக்க? ஒரு விரோதி இன்னொரு விரோதியை கொல்றதை விட ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை ஈஸியா கொல்ல முடியும். நண்பனா தோல் மேல கை போடுறப்பதான் கழுத்து கைக்கு சுலபமா எட்டும். நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதான் சிம்பிளான விஷயம். குட், இதான் இவன் போட்ட ஸ்கெட்ச். அண்ணா சிவாவை தூக்க போறது இவனா?
டாடி, இவன் சிவாவோட ஃப்ரெண்டு. சிவா கதையை முடிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா வச்சிருக்கான். சிவாவை முடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லப்பா. நீ ஒரு வேலை பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு நீ அந்த சிவாவை கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அவனை கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஹலோ சிவானா, ஒரு 3 லட்சம் ரூபா டீல் இருக்கு. எங்க வரணும்? தண்டையார்பேட்டை மார்க்கெட் கிட்ட வந்துருங்க. இனி நீ கிளம்பலாம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் உன் கைக்கு வரும். கண்ணா, சிவாங்கிற பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு பாம்பாக்கி ஏற்பாடு பண்ணிருக்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண போற? அவன் நம்ம கூடவே இருந்தா என்ன டாடி? கொலைக்காரன கூட வச்சுக்கோ, ஒரு கொள்ளக்காரன கூட வச்சுக்கோ, ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யறவன கூட வச்சுக்கவே கூடாது. அது நமக்கு எப்பவும் நல்லது இல்ல. இவ்வளவு நாள் அந்த சிவா கூட இருந்தும் அவன் கழுத்தியா இருக்க துணிச்சிட்டான்னா, ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் அவன் கைங்கரியத்தை நம்ம கிட்டயே காட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? சங்க தமிழ் காலம் இல்ல இது, சங்க அறுக்கிற காலம். வேலை முடியட்டும் டாடி, அதே இடத்துலயே அவன் கதையை முடிச்சிடறான். அவன் தான் சிவா. சிவா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த சிவாவை அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார். வெரி குட் சார், எனக்கு சேர வேண்டியது சார். நாளைக்கு மத்தியானம் என்ன வீட்டுல வந்து பாரு, கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வேற எந்த வேலையா இருந்தாலும் எனக்கே கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். சிவா செய்த குற்றத்தை ஆதாரத்தோடு நிரூபிக்கும் வரை, குற்றம் சாட்டப்பட்டவரை ரிமாண்டில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பேரு? சிவா. அட்ரஸ்? நம்பர் 14 நாகப்பா பிளாக், ராயபுரம். அப்பா பேரு? அனில்குமார். இதுல கையெழுத்து போடு. பி செல்ல கூட்டு போ. எஸ் சார். நெக்ஸ்ட். தல, இவன் தான் ராயபுரம் சிவா. நம்ம ஆளுங்க எத்தனை பேர் வெளியே இருக்காங்க? எல்லாரையும் உள்ள பிடிச்சு போட்டாங்க தல. சங்கர வேலூர்ல தூக்கி போட்டாங்க, குப்புசாமிய சென்ட்ரல்ல தூக்கி போட்டாங்க. மத்த தாதங்க எல்லாரும்? எல்லாரும் போலீஸ் கெடுபிடிக்கு பயந்துகிட்டு அமுக்கி வாசிக்கிறாங்க. அப்படின்னா இவன் தான் இப்ப பெரிய தாதாவா? ஏரியால இருக்கிற சின்ன பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு சும்மா உதார விட்டுக்கிட்டு இருக்கான் பாஸ். நம்ம ராக்கிய தூக்குனது இவன் தான் தல. ஏப்பா, இங்க சிவா வீடு எங்க? அந்த மூணாவது வீடு தான் சார். மூணாவது வீடா சார்? அம்மா. அட்டா, அரிசி எவ்வளவு? யார் நீங்க? நான் ஜெயில் சூப்பரண்டன்ட். யாரோ பண்ண தப்புக்கு ஒண்ணு தெரியாத ஏன் சிவாவை தூக்கி ஜெயில போட்டீங்களே, இது எந்த ஒரு நியாயம் சார்? இத பாருமா, உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சிவாவோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதான் புறப்பட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா சிவாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வர முடியும். சார் 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 சார், சிவா இல்லாம இந்த ஏரியா கண்ணகி சிலை இல்லாத பீச் மாதிரி ஆயிடுச்சு சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சிவாவை விடுதலை பண்ணிடுங்க சார். எங்க சிவா இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கு. அவங்க அப்பா இருந்திருந்தா அவனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்குமோ என்னமோ. எல்லாம் தலையெழுத்து ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிருச்சு. அங்க பாருங்க, சிவா இல்லாம அவங்க அம்மா மனசு என்ன பாடுபடுதுன்னு. ஏன் தளறீங்க? என் சிவாவுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் நிச்சயமா வந்துருவான். கண்டிப்பா அவன் வந்துருவான் சார். சார் சார், எங்க சிவா நான் ரொம்ப நல்லவர் சார். அவர் இல்லாம எங்களால வாழ முடியாது சார். வேணும்னா நாங்க மூணு நாள் பட்டினி கிடந்து அந்த காசெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறோம் சார். அவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுங்க சார். சார், என் தாலி அடமான வச்சாவது உங்களுக்கு காசு தர சிவாவை விட்டுடுங்க சார். நீங்க எல்லாம் சிவா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாமே சட்டப்படிதான் நடக்கணும். சிவாவை ஒரு புது மனுஷனா மாத்தி ரிலீஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. சலீம், டைம் என்ன இருக்கும்? நான் ஒரு மூணு மூன்று வரைக்கும் தலை. குப்பு தலை, சாண திட்டி சாமான ரெடியா வச்சிருக்கல? பக்காவா வச்சிருக்கேன் தலை. விடி காலம்பரை எல்லாரும் இழுத்து போத்துக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நல்ல சமயம். சிவாவோட கதைய முடிச்சிட வேண்டியதுதான். இவனை கண்டன் துண்டமா வெட்டி ஜெயில் முக்கு மூலம் தூக்கி எறியுங்கடா. வண்ணார பெட்ட சுந்தரபாண்டி நான் யாருன்னு தெரியட்டும். Drop the weapons. Hello.
அண்ணா சிவாவை ஜெயிலர் காப்பாத்தி ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஓகே லோகர். அண்ணா இமிடியட்டா போய் பக்கத்து பெட்ல அட்மிட் ஆயிடு. ஓகே அண்ணா. அக்கா அக்கா என்னடா சிப்பி ஓடி அண்ணா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. எந்த ரூம்? இந்த ரூம் தான் அக்கா. சிவா எங்க? பாத்ரூம் போயிருக்காருக்கா. ஜெயிலுக்குள்ள தள்ளி கலிசோரி வச்சாலும் தின்னது சரிக்காம இங்க ஹாஸ்பிடல்லயும் கலக்க பண்றதுக்கு வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? ஏய் பூழி என்ன என்ன அவங்கள பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க? வேற என்ன சிவா, நீ எப்ப ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வருவேன் அங்க ஆசையா காத்துட்டு இருக்காங்க, இங்க நீ துப்பாக்கியும் கையுமா சுத்திட்டு இருக்கியே. ஏய் இந்த சிவா சாவு அந்த சிவன் கையில மட்டும்தான் இருக்கு, நீ எதுக்காக பயப்படுற? ஏய் இவளை கூட்டிட்டு போக. வாக்கா. தெருவுல போடுகடா. தலை சிவால தலை இல்லையா? ரத்தத்துக்கு ரத்தம்ங்கறதெல்லாம் ரவுடிங்களோட சித்தாந்தம். சிவா இந்த அரசியல் வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுத்ததா? என்னைக்காவது ஒரு நாளாவது நீ டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருந்திருக்கியா சொல்லு. இல்ல ஒரு நாள் ராத்திரியாவது நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம ஒன்ன மறந்து நீ தூங்கிருப்பியா? குறைஞ்சது ஒரு நாளாவது உன் பொண்டாட்டிய பத்தியோ உங்க அம்மாவை பத்தியோ இல்ல உன்னை நம்பி இருக்கிறவங்கள பத்தியோ உன்னால யோசிக்க முடிஞ்சுதா? இந்த அரசியல் வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத நான் உனக்கு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, எந்த புல்லட்டை நம்பி நீ உன்னோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சியோ அதே புல்லட் அதே புல்லட் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன்னோட உயிரை எடுத்துரும். புலி மேல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இறங்கறது பத்தி நினைக்கவே கூடாது. இறங்க நினைச்சா அது நம்மளை கொண்டுடும். அதே மாதிரி அரசியல நுழைஞ்சாலும் வெளியே வர முடியாது. நோ அதர் சான்ஸ். சான்சஸ் ஆர் தேர் சிவா. எஸ் செய்வன திருந்தச்சை முயற்சி திருவனையாக்கும். மாற்றோங்கிறது இயற்கையான விஷயம். எல்லாமே மாறணும், முதல்ல உனக்குள்ள மாற்றம் வரணும். சிவா உன்னோட மாற்றத்துக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன். உனக்கு புது வழியை நான் காட்டுறேன். உன்னை ஒரு புது மனுஷனா நான் மாத்தி காட்டுறேன். நீ எந்த புல்லட்டோட விளையாடிக்கிட்டு இருந்தியோ அந்த புல்லட்டுக்கு லைசன்ஸ் நான் கொடுக்கறேன் சிவா. வாட்?
குட் சிவா, ஐ அம் வெரி ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதான் அவன் பேக்ரவுண்ட் சார். உங்க நம்பிக்கையை அவன் ஒருவேளை பாழாக்கிட்டான்னா? இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி சார். நீங்க பண்ற காரியத்தினால எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. யோசிச்சு முடிவெடுங்க, உங்க இஷ்டத்துக்கே. தேங்க்யூ சார். மிஸ்டர் சிவகுமார் சார், இத்தனை நாளா நீங்க ஒரு கைதியா இருந்த விஷயத்தையே இந்த நிமிஷத்திலிருந்து மறந்துடணும். அப்படி இருப்பீங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் அநியாயம் அதர்மமும் நிறைய நடந்துகிட்டு இருக்கிற த மோஸ்ட் நோட்டோரியஸ் ஏரியா இன் சென்னை ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் உங்களை போஸ்டிங் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார், உங்களோட முயற்சியால தான் எனக்கு இன்னைக்கு ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. என்ன, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சிவா, ஏன் ஆசீர்வாதத்தை விட உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். குட் லக். தேங்க்யூ சார். அது போலீஸ் இல்லையா, நம்ம சிவான். இவன் அவன மாதிரி இருக்கிற இன்னொருத்தன்டா. அட இல்லையா, ஏண்டா அடிச்ச? ஒண்ணு இல்லடா, இது கனவா நனவான்னு சோதிச்சு பார்க்க தான்டா அடிச்சேன். நீ கனவா நனவான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இரு, நான் போய் சிவானங்கிட்ட பேசிட்டு வரேன். என்னடா அது, மூன்று முகம் படத்துல வர ரஜினி மாதிரி அண்ணன் மூணு விதமா தெரியறாரு. அது நம்ம சிவானன் தான்டா. மாமா அம்மா, நீ யாரு? நான் தாம்மா உன் புள்ள. எனக்கு இருக்கிறது ஒரு பையன்தான், அவ ஜெயில்ல இருக்கான். நீ யாருன்னு எனக்கு தெரியல. அம்மா, அம்மா நீ என்ன சொல்ற? நான் தாம்மா உன் புள்ள சிவா. இன்னைக்கு நான் இன்ஸ்பெக்டர் சிவகுமார். இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பாக்குற அளவுக்கு இந்த தாய் அவனை படிக்க வைக்கலப்பா.
இது இன்ஸ்பெக்டர் சிவகுமார் வீடு இல்ல. நீங்க ஏதோ அட்ரஸ் தெரியாம தப்பான வீட்டுக்கு வந்துட்டீங்க. வேணும்னா இந்த ஏரியா ஆளுங்களை கேளுங்க. இது அரசியலையே மூச்சா நினைக்கிற ராயபுரம் சிவா வீடு. அரசியலையே வாழ்க்கையா நினைச்சு முரட்டுத்தனமா தெரிஞ்ச அதே ராயபுரம் சிவா தான். ஆனா இப்ப நான் பழைய சிவா இல்லம்மா. அரசியல் போர்வையில சுத்திக்கிட்டு இருக்கிற முள்ளமாரிகளோட முதுகெலும்பு உடைக்க வந்த போலீஸ் ஆபீசர் சிவாமானா. ஆமாமா அம்மா, என் உயிரையும் உடலையும் இந்த பாரத நாட்டு மக்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் சொல்லி பிரமாணம் பண்ணி பதவியை ஏத்து இந்த யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு வந்திருக்க. என்ன பாருமா அம்மா, என்ன சரியா பாருமா. போதுண்டா போதுண்டா, இதே காக்கி டிரஸ் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்டா. இதே குரல் இதே உடம்பு இப்படி ஏதோ பேசுவாரு. நினைச்சத முடிச்சு காட்டுவாரு. ரவுடிங்களோட மனசுல சிம்ம சொப்பனமா இருந்தவர். சத்தியோ நியாயோ தர்மத்தையே மூச்சா நினைச்சவருக்கு என்ன பரிசு கிடைச்சது தெரியுமா உனக்கு? கோல்ட் மெடல் வாங்கிட்டார். கவர்மெண்ட் ஒண்ணும் அவருக்கு சும்மா கொடுக்கல, நினைச்சத சாதிச்சிருக்காரு. அவர் தைரியத்துக்கு கொடுத்த மெடல். சுமித்ரா அம்மா, தைரிய சாகசங்களுக்கு மறுபெயரான பிஎஸ்ஐ அனில்குமார் உங்கள் முன்னால். என்ன இன்ஸ்பெக்டர் சார் முகத்துல புது பொலிவு தெரியுது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுமித்ரா. என் வீரத்தையும் சேவையையும் பாராட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு இந்த தங்க பதக்கத்தை கொடுத்திருக்கு. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகலைங்க. உங்க பையனுக்குதான் டிஸ்டர்ப் ஆயிடுமோன்னு கத்தின. டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்ல, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ, சாரி ஃபார் த பிரேக். இன்ஸ்பெக்டர் அனில்குமார். இன்ஸ்பெக்டர் ஐயா, சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளார திருட்டுத்தனமா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. நீங்க யார் பேசுறீங்க? அண்ணியனுங்க. சுமித்ரா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ, டோன்ட் ஃபீல் பேட். வந்து பேசுறேன் ஜூனியர், வரட்டுமா? ஆமா, சாக்க. பாத்தீங்களா அத்தை, இப்படி வந்தாரு அப்படி போயிட்டாரு. போயிட்டாருன்னு சொல்லக்கூடாதுமா, போயிட்டு வருவாருன்னு சொல்லு. சரி, ஒதுக்காதரா, போயிட்டு வந்துருவாரு. ஏய், சாராய பெட்டின்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி பேக் பண்ணுங்க. இது பார், போலீஸ் கண்ணில் பட்டுச்சு, அவ்வளவுதான், மகனை நம்மளை கிழிச்சிருவாங்க. சரிண்ணா. அது டேய், முதானே 500 கேன் டெலிவரி பண்ணிய, பணம் வந்துதா? இல்லண்ணா. 10 அச்சு வாங்கடா. டேய்ங்க வா. குமார், போலீஸ். ஏய், எல்லாரையும் ஓட சொல்லு, போலீஸ் வந்துருக்கு. Thank you.
போலீஸ்காரங்க இப்ப செத்து போனவன் யாருன்னு தெரியுங்களா? அரசியல் வாழ்க்கையில உச்சத்தில் இருக்கிறான்ல சுந்தரபாண்டி, அவன்ற பையன். எதுக்குன்னா என்னை முறைக்கிறீங்க? டவுட் இருந்தா போய் கிளியர் பண்ணிக்கங்க. தலைவரே, என் ரிப்போர்ட்ட கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்ட படிச்சு வேற பாக்கணுமா? நான் அரசியலுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒழுங்கா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். தலைவருக்கு வணக்கம். என்ன, இந்த தடவையாவது எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா இல்லையா? டேய் நாகராஜ், நீ ஏற்கனவே உன் தொகுதியில ரெண்டு கொலை செஞ்சு மாட்டிருக்க. உனக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தேன்னு வை, இந்த நாடு சுடுகாடு ஆயிடும். போய் வேற ஏதாவது தொழில பாரு. எங்க இருக்காரு? ஆள் இருக்காரு சார். சார், என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்தீங்க? சார், நேத்து ஒரு என்கவுண்டர் நடந்தது இல்ல? ஆமா, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த என்கவுண்டர்ல செத்து போன ஒருத்த உங்க பையன். இல்லையா சொல்றேன்? நான் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. நீங்க வந்து ஒரு வாட்டி பாடி ஐடென்டிஃபை பண்ணா. யோ, என் பையன் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்காயா? இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்றதுக்கு எதிர்கட்சிக்கார எவ்வளவு கொடுத்தா சொல்லு. சார், யாரோ கொடுக்குற எச்ச காசுக்கு கை நீட்டுற கச்சடா இல்லனா இது என்கவுண்டர் மேட்டர். பிளீஸ், நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். செத்து போனது என் பையன் தான் நிரூபிக்க என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இந்த சுந்தரபாண்டி மகன் செத்துட்டானா? அதுவும் போலீஸ் என்கவுண்டர்ல. காக்கி டிரஸ் போட்ட தைரியத்துல கதர் கிட்ட மோத பாக்குறியா? எவனோ ஒரு அநாத நாய் செத்ததுக்கு என்ன அப்படாக பாக்குறியா நீ? ஏய், அரசியல் செல்வாக்கு இருக்கிற என் கிட்ட இந்த மாதிரி பேசினதுக்கு உன் மேல ஏன் மன நஷ்டம் வழக்கு போடக்கூடாது? நான் மனசு வச்சேன்னா உன் கதி என்ன அவன் தெரியும்ல? ப்ளீஸ். ஹலோ, சுந்தர பாண்டிய பத்தின டீடைல்ஸ் கொடுத்தால ஒருத்த, அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ஏய், ஏனங்க சார்? வாடா, சார் கூப்பிடுறாரு, ஸ்டேஷனுக்கு வா. சரி, வரணுங்க. ம், வாடா. போலீஸ்காரன் புத்தி காட்டி போட்டாங்க. நான் வணக்கங்க. ஏய், ஒரு விஷயம் முழுசா தெரியலன்னா வாயையும் சுவையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். அந்த சுந்தர பாண்டி அரசியல் பவர் இருக்கிறவன். செத்தது அவன் பையன் தான் சொல்லி எங்களுக்கு தப்பான ரூட்டை காமிச்சிருக்க. உன்னை அடிச்சு உள்ள போட வேண்டாம். எதுக்கு சார் சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க? செத்த அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இங்க பாருங்க, ஒரு குத்தவாளி நான் தான் குத்தம் செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டதா? கிரிமினல் சரித்திரத்திலும் இல்லைங்க, போலீஸ் சரித்திரத்திலும் இல்லைங்க. ஓடு. உன் எச்சரிக்கை கேட்கறதுக்காக நான் இங்க வர சொல்ல? நோ, திங்கிறது எப்படின்னு கைக்கு சொல்லி கொடுக்கணுங்களா? செத்து போனது வக்கலை அந்த சுந்தரபாண்டி பையனே தானுங்க. ஏய் சார், 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 ப்ளீஸ். அவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானான்னு நமக்கு தெரியாது. எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புலிவாலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஜாக்கிரதையா இருக்கணும்ல சார். சார் ப்ளீஸ். போலாம் வாங்க. வயர், இதான் பாடி சார். குமார், எங்களை விட்டு போயிட்டீங்கப்பா. குமார், சோ புள்ள பாசம் உங்களை இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. ஏய், சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. இவ தொல்லை தாங்க முடியாமதா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க வந்தேன். சோ உங்க பையன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, பாடி எடுத்துட்டு போக வேண்டியதானே? அது என் பையன் பாடியே இல்ல, ஏதோ ஒரு அநாத பணத்தை நாயே எடுத்துட்டு போனோம். பெத்த மகனை எதிரில வச்சுக்கிட்டு இது என் மகன் இல்லைன்னு சொல்றீங்களே, எங்க கல்லஞ்சக்காரரா மாறிக்கிட்டே? இதுக்குதான் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு. என் பையன் லண்டன்ல சேஃபா இருக்கான். என் அரசியல் செல்வாக்க பாதிக்கிறதுக்கு, என்ன தோக்கடிக்கிறதுக்கு இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க செய்யற சூழ்ச்சின்னு சொல்றேனா? செத்தது என் மகன் சொல்லி எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறாங்கடி. சார், இவன் எப்பேற்பட்டவன் தெரியுங்களா?
உடம்பு பசிக்காக பொஞ்சாதையும் வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைகளையும் காமத்துக்காக கண்ட பொண்ணுகளையும் நல்லது கெட்டதுக்கு சொந்தக்காரங்களையும் இதுக்கு மேலே பாதுகாப்பு வேணுமில்லைங்க செக்யூரிட்டி அதுக்காக வீட்டையும் நாட்டையும் சுயநலத்துக்காக உபயோகிக்கிற கேடு கெட்டவ சரிவ சார் ஈம சடங்கு நானே பண்ணிடுறேனுங்க வாட் சார் நான் இவன் கூட கூட்டு சேர்ந்து இவன் பண்ண அக்கிரமங்களுக்கு அநியாயங்களுக்கு உடந்தையா இருந்து பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி போட்டுங்க அதுக்குதான் அதுக்குதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறேனுங்க இந்த நிலைமையில இருக்கேங்க சார் நான் பண்ண பாவங்களுக்கு பிராய சித்தமா அந்த புள்ளையோட ஈமச்சடங்க நானே பண்ணிடுறேங்க சார் நானே பண்ணிடுறேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ தப்புகளை பண்ண வந்தாடா நானும் ஆனா நீ உன்னோட அரசியல் வாழ்க்கைக்காக பெத்த மகனே ஆனாதேன்னு சொல்லி போட்டியாடா நீ எல்லாம் ஒரு மனுஷனை கிடையாது சார் அந்த சடங்கை என்னை பண்ண முடுங்க நானே அதை செஞ்சு முடிச்சிடறேன் யார் என்ன சொன்னாலும் தைரியமா செய்ய வேண்டியதை செஞ்சு மொட்டை போட்டுக்கிறேனுங்க கண்ட நாய்க்கு கொண்டு போய் இருக்கிறதுக்கு அதனை அழகா போனமா அவன் ஏன் பையன்டா அவனுக்கு கொல்லிப்பட நாய் இருக்கண்டா நாய் இருக்க இப்போது உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே மிஸ்டர் சுந்தரபாண்டி ரொம்ப சந்தோஷம் எஸ் 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 அவன் என் பையன் தான் அவன் நான் பெத்த மகன் தான் என் மகனே குமார் என் பையன் அஞ்சாயிரமா கொண்டுட்டானுங்களே உங்க பையனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க என்ன கொடுமை சார் இது அந்த தாயோட துக்கத்தை பார்த்தா அழுக வருது அதே சமயம் சுந்தரபாண்டி மௌனத்தை பார்த்தா சிரிப்பு வருது ஆனா எதையும் நம்ம வெளியே காட்ட முடியாது இதை என்னன்னு சொல்றது இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற நமக்கும் ஒரு இதயம் இருக்குங்கிற விஷயத்தையே நாம மறந்து போக வேண்டியதா இருக்கு துக்கம் வந்தா அழ முடியாது சந்தோஷமா இருந்தா சிரிக்கவும் முடியாது அதுக்கு தான் சொல்லுவாங்க போலீஸ் போலீஸ் என்கவுண்டரில் இருந்த சுந்தரபாண்டியின் மகன் நடக்க போற எலெக்ஷன்ல எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனா இன்னைக்கு என்கவுண்டர்ல மகனை பறி கொடுத்த தந்தையா எங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்க இனிமே இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியுமா நீங்க குற்றவாளிங்கிறதுக்கு இந்த ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா நாகராஜ் இன்னும் ஒரு வார்த்தை பேசுன சமுதாயத்துல மான மரியாதையை இழந்த இந்த ஆளு குற்றவாளின்னு முத்திர குத்தப்பட்ட இந்த ஆளு இனிமே நம்ம பார்ட்டிக்கு எப்படி பிரசிடண்டா இருக்க முடியும்னு கேக்குறேன் முதல்ல இந்த ஆளை கட்சியில இருந்து தூக்குங்க அமைதி அமைதி அமைதியா இருங்க இத பாருங்க சுந்தரபாண்டி ஒரு தடவை கெட்ட பேர் வாங்கினதுக்கு அப்புறம் ஜனங்க முன்னாடி போய் நம்மளால ஓட்டு கேட்கவே முடியாது அதனால நீங்க இந்த தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சே ஆகணும் நீ பண்ண ஒவ்வொரு அக்கிரமத்தையும் அட்டூழியத்தையும் நமக்கு ஓட்டு போட்ட ஜனங்க தாங்க முடியாம உன் மூஞ்சில காரி துப்ப போறாங்க உன்ன மாதிரி ஒரு மொல்ல மாதிரி பார்ட்டியோட பிரசிடண்டா இருந்துகிட்டு எலெக்ஷன்ல நின்னு போட்டியிடும் போது நான் ஏன் நிக்க கூடாதுங்கிற உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா கேளுங்கய்யா வாய திறந்து ஏதாவது பேசுங்கய்யா நான் கொடுத்த சந்தாவன கட்சியை வளர்த்துட்டு இதுக்கு என்ன எப்படி போக சொல்றீங்களா நான் இல்லாம இந்த எலெக்ஷன் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாக்குறேன் சார் இன்னையில இருந்து நம்ம பார்ட்டிக்கு நீங்க தான் சார் பிரசிடென்ட் ஆமா சார் வெளிய போனானா இவனுக்கு வீட்டு பத்தின ஞாபகமே இருக்காது எங்கடா போன என்னாச்சுமா சுமித்ர பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்காடா சுமித்ரா சார் சார் நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க நான் வண்டி எடுத்துட்டு வரேன் நீங்க மேடம் கூட்டிட்டு வாங்க ஓகே கோ ஃபாஸ்ட் பாருமா மெதுவா அம்மா என்னமா டெலிவரி ஆயிடுச்சா இன்னும் இல்லடா இப்பதான வழி ஆரம்பிச்சிருக்குது எப்ப ஆகும்னு தெரியல நீ வீட்டுக்கு போ
டெலிவரி ஆனதும் நான் உனக்கு போன் பண்றேன். இல்ல பரவாயில்ல, ஐயோ என் பேச்ச கேளு. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி, நீ வீட்டுக்கு போ. ஏப்பா இவன கொஞ்சம் கூட்டிட்டு போ. சார் வாங்க. இல்ல நான் இங்க இருக்கேன். முதல்ல நீ வீட்டுக்கு போடா. அப்பாப்பா புள்ளைய பாக்குறதுக்கு எவ்வளவு அவசரப்படுறா. அசல அவங்க அப்பா மாதிரி தாத்தாவையோ அப்பாவையோ மிஞ்ச போறா என் பேரப்புள்ள. சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை, காசு பணம் சம்பாதிக்கணும். கடமையிலையும் கண்ணியத்திலையும் என்ன போல எனக்கு அப்புறம் என் பேரை காப்பாத்த. எனக்கு வாரிசா சிங்கக்குட்டி போல எனக்கு ஒரு மகன் பிறக்கணும். அவன் பெரியவனாகணும். அவனை போலீஸ்ல சேர்க்கணும். அவன் என்ன போலவே சின்சியர் ஆபீசரா பதக்கத்தை வாங்குறோம். அதை பார்த்து நான் பூரிச்சு போகணும். வீட்டுக்கு போய் அமைதியா இருங்க. உங்க சிங்கக்குட்டி பிறந்ததும் நானே போன் பண்றேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு சிங்கக்குட்டி தான் பிறக்கணும். டன். சுந்தர பாண்டியேதான் நீ பண்ண காரியத்தினால என் பேரே கெட்டு போச்சு. இந்த ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகி அசம்பிள கால் எடுத்து வைக்க வேண்டியவன். ஒன்னால என்னை இப்ப கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. என் பையனை என்கவுண்டர்ல பறி கொடுத்தேன். அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆயிடுச்சு. இதுக்கு காரணமான உன்னை என்னால மறக்க முடியுமா அனில்குமார்? நீ செஞ்ச உபகாரம் நாம் பதில் செய்ய வேண்டாம். அம்மாடி உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. இத பாருப்பா, அனிலுக்கு போன் பண்ணி அவனுக்கு பையன் பிறந்திருக்கா, அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கன்னு உடனே வர சொல்லு. சரிங்கம்மா. ச்சே, வீட்ல இப்பதானே விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? சரி, நாமளே போய் கூட்டிட்டு வந்துருவோம். சார் என்னாச்சு சார்? அம்ஜத் அம்ஜத், அந்த சுந்தர பாண்டி, அந்த சுந்தர பாண்டி. சுந்தர பாண்டியா சார்? வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். பத்தி கவலை இல்ல. ஏன் பொண்டாட்டி எப்படி இருக்கா சார்? அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல சார். சார் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா? என்னது, எனக்கு பையன் பிறந்தா? நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாது. நீ உங்க அப்பா மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உயிருக்கு ஆபத்தை தேடிக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ இவ்வளவு நாளா இந்த போட்டோவை உனக்கு காட்டல. பாரு, உன் மனசு திருப்தி ஆகுற வரைக்கும் பாரு பாருப்பா. இவர்தான் உங்க அப்பா அனில்குமார். சிவா, மதம் பிடிச்ச யானையை பிடிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி பள்ளம் தோண்டிதான் ஆகணும்.
கொஞ்சம் ஏமாந்தாலும் அந்த பள்ளத்துல நாமளே விழுந்துருவோம். அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. என் தாயே என்னை இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க விரும்பாதப்போ நான் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் என்ன சார் பிரயோஜனம்? நான் இந்த உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிடலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க சார். அடிச்சா மொட்டை வச்சா குடுமிங்கிற மாதிரி பேசாத சிவா. நீ நல்ல பேர் எடுத்து உங்க அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணணும். உங்ககிட்ட போலீஸ் பவர் இருக்கு, துணிச்சல் இருக்கு. நிதானமா தான் நினைச்சதை முடிக்கணும். அவசரப்பட்டா உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கு ஏற்படும். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. அதை புரிஞ்சுக்க. Think twice before you do something. Okay? Good luck. Thank you, sir. ஜெயிலுக்கு அனுப்பினேன். அந்த அனில்குமார் கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை ஒரு வழியா தீர்த்து கட்டிட்டேன். ஆனா இப்ப அவன் பையன் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனையும் ஒரு வழி பண்ணணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். என்ன பண்ணுவான்? கரெக்டா அவனே உன்னை தெரியுங்க வந்திருக்கான். ஜாகிரதையா மேனேஜ் பண்ண. வாவ், இன்ஸ்பெக்டர், கைதி இன்ஸ்பெக்டர். சபாஷ், ஒரு கைதி இன்ஸ்பெக்டர் ஆக முடியுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. கிரேட், வெரி குட். இந்த ரவுடி சாம்ராஜ்யத்துக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். தேங்க் யூ பாட்டிலா. ராயபுரம் சிவா இன்ஸ்பெக்டரா உன் பவுண்டரிக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கா. உனக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக கேட்டியடா. நீ கேட்டியா? ஏய் சிவா, இதெல்லாம் பழைய டைலாக். டியூட்டில ஜாயின் பண்ணதும் எல்லா போலீஸ்காரனும் பேசுற பேச்சு தான் இது. முதல்ல துள்ளுவானுங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பணத்தை வீசி எறிஞ்சா வாட்ச்மேன் ஆட்ட என் வீட்டுக்கு காவல் இருப்பானுங்க. நீ தூக்கி போடுற பிச்சை காச பொறுக்கிக்கிட்டு பொத்துக்கிட்டு போற புறம்போக்கு இல்லடாதா. உன்ன மேலையும் கீழையும் தட்டி உன் கொழுப்ப கரைச்சு உன்னோட மரண சாசனத்தை எழுத வந்திருக்கிற ஆன்சிங்கண்டா சாக்கிரத. சபாஷ், இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப நல்லா டைலாக் பேசுறாரு. அதுக்குதான் ஜனங்க அவரை டைலாக் கிங்னு பாசமா சொல்லுவாங்க. வெட்டி பேச்சு வேண்டாம். நான் பண்ற பிசினஸ்ல எத்தனை பர்சன்ட் கமிஷன் வேணும்னு கேளு. ஒவ்வொரு மாசமும் தானா உன் டேபிளுக்கு வரும். நீ தர டிப்ஸ் வாங்கிக்கிட்டு உனக்கு சொல்யூட் அடிக்கிறதுக்காக நான் இங்க வரல பாட்டிலா. நீ சில்லறைய தூக்கி அடிச்சு அரசியலுக்கு வந்திருக்க. என் பிளட்லயே காக்கி பவர் இருக்குடா. லுக், ஜஸ்ட் 24 hours. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடு. இல்ல நீ ஓவரா சீன் போட்டு உன் சங்கரத்து சமாதி கட்டிக்கணும். நான் எந்த ஏரியான்னு தெரியும்ல? ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன். இத நல்லா சாண தீட்டி அவன் கத்தியாலேயே அவன் கழுத்த அறுக்கல. நான் ஒருத்தனுக்கு பிறக்கல. டேய் மகனே, அநியாயம் அக்கிரமெல்லாம் எப்ப எங்கெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் பகவான் அவதரிப்பார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த இன்ஸ்பெக்டர் நினைக்கிற. அவர்கிட்ட நீ ஏதாவது வாழைக்குல ஆட்டின அவர் உன்ன சுத்தமா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஜாக்கிரத சொல்லிட்டு. கோர்ட்டு கூட்டிட்டு போ. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். என்னமா விஷயம்? எங்க ஏரியா ரவுடிங்க என் மேல ஆசிரி உத்தரன் பயமுறுத்துறாங்க சார். நீங்க தான் காப்பாத்தணும். கம்ப்ளைண்ட் வாங்கிக்கங்க. ஓகே சார், வாங்கம்மா.
நம்ம சிவாடா மூடிக்கிட்டு நீயாவே ஸ்டேஷனுக்கு வரியா இல்ல சுளுக்கெடுத்து கூட்டிட்டு போகட்டுமா? மாமே என் லாயர் எனக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? பெரிய கைங்க யாரையும் டச் பண்ணாத, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்னு சொன்னாரு. அதுலயும் போலீஸ்காரங்க மேல சுத்தமா கை வைக்காதன்னு பிராமிஸ் வாங்கிக்கிட்டாரு. அதான் மேட்ரு. நீயா நானு டாஸ் போட்டலாமா? ஜூட் மச்சான், மேல போட்ட காசு விழல. நீ விழுந்தாதானடா காசும் விழும். அப்பா அதே அடி. நம்ம இன்ஸ்பெக்டர் சிவா இன்னும் எதையும் மறக்கிறடா. இன்ஸ்பெக்டர் ஆனாலும் சரி, நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் சரி, என்னைக்கும் ராயபுரம் சிவா அதே அடி. தூக்கு போடு. என்ன தலைவா இந்த போடு போடுறா? இப்ப பாரு, நீங்க ரெண்டு பேருமே காலப்படுங்க. நீங்க போய் காலப்படுங்க. இப்ப கொடுக்கற பாருங்க. பாடி மேல விழுந்த காசுல இருக்கிறது மூணு சிங்கம் தான். உங்க எல்லார் பாடியோடையும் கபாடி விளையாண்டாரு, இவர் தான்டா நாலாவது சிங்கம். சூப்பர் தலைவா. சார் ராமச்சந்திரன், சப் இன்ஸ்பெக்டர். வணக்கம், உட்காருங்க. சஸ்பெண்ட் ஆன சப் இன்ஸ்பெக்டர்னா இதே ஸ்டேஷன்ல தான் டியூட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களையே நம்பி வந்திருக்கேன். என்னால என்ன செய்ய முடியும்? அந்த எம்எல்ஏ அவன் பாரையெல்லாம் நான் மூட வச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக 60,000 ரூபாய் நான் லஞ்சம் வாங்கினுன்ற பொய்யான குத்தத்தை என் மேல சுமத்தி என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான் சார். பொண்ணோட கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு என் சம்பளத்துல 60,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். அதை லஞ்சம் பணம்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். என் பொண்ணோட கல்யாணம் நடக்கலனா நானும் என் பொண்டாட்டியும் விஷம் குடிச்சு சாக வேண்டியதுதான் சார். உங்களை யார் சஸ்பெண்ட் பண்ணது? தேனப்பன் சார். இந்த பக்கம் நான், அந்த பக்கம் யாரு? நான் தான் இன்ஸ்பெக்டர் சிவகுமார். நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இனிச்சு பெற்றேன். அர்ஜென்டா நான் உங்களை பார்க்கணும் சார். நீ எதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வரணுங்கிற? உனக்கு மாமூலா என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லிவிடு, அத நானே அனுப்பிச்சு விடுறேன். நான் எந்த விஷயம் பேசணும்னு நினைச்சேனோ நீங்க கரெக்டா அதுக்கே வந்துட்டீங்க. ஒண்ணும் இல்ல, என்னோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு மாமூல் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுல 2%
உங்களால எனக்கு அனுப்ப முடியுமா? நீ கேக்குறதும் கரெக்ட் தான், நான் கொடுக்கறதும் கரெக்ட் தான். இன்னும் அரை மணி நேரத்துல தல தலன்னு காந்தி தாத்தா இருக்கிற கரன்சி கட்டுங்க உன் டேபிள் மேல இருக்குங்கிற. ஓகே சார், எனக்கு என்ன பயமா இருக்கு சார். உங்களுக்கு தெரியாது ராமச்சந்திரன் சார், மோசத்தை மோசத்தால மட்டும்தான் நாம முறியடிக்கணும். அதான் போலீஸ்காரன் கிட்ட இருக்கிற மர்மம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீ ஸ்ரீ தேனப்பன் சாரோட சேவகன். என் பேரு திருவல்லிக்கேணி திருவேங்கட குப்பேன். ஓ என்ன ஏன் ராமரு, எப்படி இருக்க? நீ பொழைக்க தெரியாத ஆளியா? அதான் இப்படி இருக்க. சார பாரு எப்படி பொழைக்கணும்னு கரைச்சு குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்குதான் மூட்டை மூட்டை வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் சார் எடுத்துக்கங்க. நம்ம பர்மா பசார் சென்டர்ல ஒரு பையன் சவுண்ட் குடுத்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லி அவன் கைய வெட்டி போட்டு அவங்க அப்பனுக்கு பார்சல் அனுப்பி வச்சிட்டேன். அதை நினைச்சு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மாமூல் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நேத்து ராத்திரி பொரிசவாக்கத்துக்கு பக்கத்துல ஒரு ரேப் கேஸ் நடந்தது இல்ல, அதை செஞ்சதும் நம்ம ஆளுதான். பாவம், அது ஏன் ஆளுனு தெரியாம அந்த எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணிவிட்டான். என்னாச்சுன்னு தெரியல, நம்ம பவரை யூஸ் பண்ண வித்தின செகண்ட்ல ரிலீஸ் ஆயிட்டான். இப்ப நம்ம பையன் எதிரில் வந்தா அந்த எஸ்ஐ கடகடன்னு நடுங்கிறான். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்துடும். ஒரு அசம்பிளில எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ அத்தனை எம்எல்ஏங்களுக்கும் ரவுடிங்ல சப்ளை பண்றது நான் தான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் சார். சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகி இருக்கிற எல்லா மந்திரிகளையும் எப்படியும் நான் வளைச்சு போட்டுட போறேன். அதுக்கப்புறம் நான் அசம்பிளில காலை வச்சேன்னா நீங்க ப்ரமோஷன் படிக்கட்டு மேல காலை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த லெவலுக்கு உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? திருவள்ளிக்கேணி. திருவேங்கட குப்பன். மிஸ்டர் குப்பன். எஸ். ஒரு கிரிமினல், அவன் இதுவரைக்கும் செஞ்ச குற்றங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இவ்வளவு பகிரங்கமா சொல்றான்னா அது அவனோட தைரியத்துக்கு சாட்சி. நீ என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. அவ்வளவு தைரியத்தோட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சவன் எங்க இருக்கணும் தெரியுமா? எங்க? இன்ஸ்பெக்டர் யார் மேல கை வைக்கிற? இங்க திரும்பி பாரு, எல்லாரும் ஊங்காங்க சேர்ந்தவங்க தான். ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன். என்ன திருவள்ளிக்கேணி திருவேங்கட குப்பா? மிஸ்டர் சிவா, தேனப்பக்கிட்ட லஞ்சம் வாங்கினது உண்மைதானா? அதுக்கு என்னங்கறீங்க? என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? போனா போகுதுன்னு ஒரு கைதியை இன்ஸ்பெக்டர் ஆக்குனதுக்கு எங்க முகத்துல நல்லா கறிய பூசிட்டீங்க. சும்மா நீங்க எங்க அவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? அவன் சீட்டை கழிச்சு அவன் வீட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு. அங்க ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டு இருக்கு. நாலு அட்சதைய போட்டு வாழ்த்துறதுக்காக போற என்ன கூப்பிட்டு நீ எதுக்காக லஞ்சம் வாங்கினு என்ன கேக்குறீங்களே? அது லஞ்சம் இல்ல சார், அது அவரோட சொந்த பணம். நீங்க எல்லாரும் ஏழங்க வயித்துல அடிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களே பணம். அந்த மாதிரி நான் பண்ணல. ஐயோ திருச்செந்தூர் முருகா, பாத்தீங்களா ஐயா, எல்லாரையும் ஒட்டு மொத்தமா கொள்ளக்காரங்கன்னு சொல்லிட்டாயா? ஐயா எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? கேளுங்க ஐயா, எல்லாரும் நியாயத்தை கேளுங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா? நீ வாங்குற லஞ்சத்தோட லிஸ்ட் சொல்லட்டுமா? என்னத்த பெருசா லிஸ்ட் சொல்லிடுவேன்? டேய் முண்டாசு, சும்மா ஏண்டா அலட்டிக்கிற? நீ யாரு, உன் ஹிஸ்டரி என்னன்னு எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட வச்சிருக்கப்பா. அப்பா இன்ஸ்பெக்டர் சிவா, நாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நாலு காசு சம்பாதிக்கதான். இத கேக்குறதுக்கு நீ யாரு? இந்த நாட்டோட பிரஜை. இங்க பாருங்க,
நீங்க கொள்ளையடிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஏழத்தார் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சது. நீங்க இங்க இருக்கிறது எங்களை ஆள்றதுக்காக இல்ல, ஏழைங்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அதான் மறந்துடாதீங்க. இந்த சவுண்ட் விடுறது லுக்கு கொடுக்கறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத மச்சான். நீ சின்ன வயசுல நிஜாறு போடுறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டேட் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா. டேய் புண்ணாக்கு, நான் யூனிஃபார்ம் போட்டாதான்டா போலீஸ் ஆபீசர். பட்டனை கயட்னா ராயபுரம் சிவா ஆம்பள. ஒரே செகண்ட், தலைய வெட்டிடுவேன் ஜாக்கிரத. நான் எது செஞ்சாலும் நியாயத்துக்காகத்தான் செய்தேன். சத்தியம் தர்மம் நியாயத்தை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா அதுக்கு எவனாவது தடையா வந்தா என்ன? இது திருசூலம். நான் யாரு? சிவா. ராயபுரம் சிவா. என்னையா இவன் புயலாட்டம் வந்தா இடியாட்டம் பேசினா மின்னல் மாதிரி போய்கிட்டே இருக்கான். யோ, அவங்க படம் எடுத்த பாம்பு மாதிரி சீரிட்டு போயிட்டா நீங்க என்னடானா ஒண்ணு நடக்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவங்க அப்பா பதவிக்கு தான் வச்ச ஆப்பு. ஆனா இவன் இருக்கானே, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து போடுவான் காப்பு. நீங்க அவனை தூக்குறீங்களா இல்ல நான் தளத்துல இறங்குவா? நீ வீணா அவசரப்படாத. அவன் என் மார்புல குத்துனத நான் இன்னும் மறக்கவே இல்லை. சமயம் பார்த்து. நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப கலெக்டா பண்ணாங்க சார், கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி டிராபிக் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது கோஷம் போடுறது சட்டப்படி குற்றம் உங்களுக்கு தெரியாதா? மரியாதை எல்லாரும் காலி பண்ணுங்க, இல்லன்னா உள்ள தள்ளிடுவேன். இதே நியாயத்துக்காக நடத்துற போராட்டம். எனக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதை கேட்டு குரல் கொடுக்கறதுக்காக தான் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் இங்க வந்திருக்காங்க. இதை நடத்த கூடாதுங்கிறதுக்கு நீ யாருன்னு கேக்குற? போய் வேலை பாரு. ஏய், நீங்க ஆரம்பிங்க. முதலமைச்சர், ஒழிங்க. 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 என் பேச்ச கேட்காம உனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு நீ கூட்டத்தை நடத்தணும்னு நினைச்சா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் போலீஸ் மூளைய யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு கட்சி கலவரத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த எம்எல்ஏட பேச்ச கேட்டுட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். சார், ஒரு பாட்டில் சரக்குக்காகவும் இவ குடுக்கிற காசுக்காகவும் நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். இவன் நல்லா இருக்கிறதுக்கு நாங்க சார் போராடணும், நாங்க சார் சாவணும். நாலு எழுத்து படிக்காம நாகரீகம் தெரியாம இடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு மந்திரிகளோட பொண்டாட்டிக்கு நாடா கோத்து கொடுத்து அவன் பையனுக்கு பொண்ண கூட்டி கொடுத்து அவன் தூக்கி போடுற எச்சலைய சாப்பிட்டு அடிதடி பண்ணி அரசியலுக்கு வந்த உனக்கே இவ்வளவு நக்கல் இருக்கும் போது நான் தமிழ்நாடு போலீஸ் அதிரியும் ராயபுரம் எனக்கு எவ்வளவு இருக்கும்? திருட்டு தாயோலி, என்கிட்ட காசு வாங்கி எனக்கு குழி தோண்டிட்டு அவருக்கு சொல்லிட்டு உருப்பிடுவியா? அவன் துரோகி இல்ல, அவனும் ஒரு போலீஸ்காரன். உங்ககிட்ட விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சா. நீ பெரிய அரசியல்வாதி இல்லையா? அதனால நீ செய்யற எல்லா யோக்கியத்தனத்தையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாயாலேயே சொல்ல வச்சு உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு பிளான் பண்ண முண்டாசு. பாவம் உன்னோட பேட் லக், நீயும் வசமா மாட்டிக்கிட்ட. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுடா. சிவா, ராயபுரம் சிவா. ஐயோ கடவுளே! சமூக சேவை அமைப்புல இருந்து பேசுறேன் சார். இங்க ரெசிடென்ஷியல் ஏரியால கிளப்ப வச்சுக்கிட்டு கலட்டா பண்றாங்க சார், அதனால ஃபேமிலிஸ்க்கு ட்ரபிளா இருக்கு. நீங்க தான் சார் இதை தடை செய்யணும். நேரா போனா என்ன இவன் கௌரவம் காத்துல கரையுமா இல்ல மானம் பறி போயிடுமா?
இவனுக்கு பொண்ணு கொடுக்க போற மாமனார் இதே ரோட்ல தான் சார் இருக்கு. அப்ப போய் தான் ஆகணும். அவரை என்ன முறைச்சு பாக்குற? நட இதான உன் மாமனார் வீட்டு, வந்து உன் மாமா உன்ன பாக்கட்டும், தலை தூக்குட. சார் மகேந்திரன் தலையில செருப்பு வச்சு இன்ஸ்பெக்டர் சிவா இழுத்து போறாரு சார். சுந்தர பாண்டியே. என்னாச்சு பாட்டியலா? அந்த இன்ஸ்பெக்டர் சிவா என் பையனோட தலைமையில செருப்ப வச்சு அவன் சட்டைய பிரட்டி ரோடோட இழுத்துட்டு போறானா? கமிஷனர், நேத்து என் வலது கையை உள்ள வச்சான், இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பையனையும் உள்ள வச்சிட்டான். டோன்ட் வரி சார், எல்லாத்தையும் செட்டப் பண்றேன். இத பார், இன்னைக்கு சாயந்தரம் கோர்ட் மூடுறதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் பாட்டியாலோட பையன் என் கண் முன்னாடி இருக்கணும். ஸ்டாப் ஸ்டாப் இட் ஐசே. மிஸ்டர் சிவகுமார், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? இவன் செஞ்ச தப்புக்கு நான் கொடுக்கற இந்த தண்டனை போதாது சார். இவனுக்கு மொட்டை அடிச்சு அதை சுத்தி கரும்புலி செம்புலி குத்தி அன்றவேற கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போகணும். நோ மிஸ்டர் சிவா, என்ன இருந்தாலும் பப்ளிக்ல இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. வி ஆர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், நமக்கு சில வரமுறைகள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? வரமுறைகள்னு நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். இந்த திருட்டு நாயிங்க கௌரவமா குடும்பம் நடத்துற இடத்துல இல்லீகலா கிளப்ப வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க சார். குடிச்சு கூத்தி ஆளுங்களோட விடியற வரைக்கும் கும்மாளம் அடிச்சு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் தெரியாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இவங்களை நான் அரெஸ்ட் பண்ண கூடாது. என்ன நமக்குன்னு சில வரமுறைகள் இருக்குல்ல சார். நீங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஓவரா பேசல சார், நீங்க தான் அப்படி பேச வைக்கிறீங்க. கடமைக்கும் கண்ணியத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி நீங்களே தேடி வந்து உதவியும் பண்ணுவீங்க, தேவைப்பட்ட ஜாமீன் கொடுத்து ரிலீஸும் பண்ணுவீங்க. பதவிக்காக உங்க பொண்டாட்டியையும் கூட்டி கொடுக்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்டாப் இட், திஸ் இஸ் டூ மச். சட்டத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டு தப்பு பண்ணதுக்கு ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆபீசரை பப்ளிக்ல அவமானப்படுத்தினதுக்கு போட்டுக்கிட்டு அசிங்கமா பேசினதுக்கு உங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். நில்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப கோபத்துல இருக்கீங்க போல இருக்கு. டிபார்ட்மெண்ட் தான் கேள்வியை கேட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னா இங்க நீயும் உன்னோட டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டியா? என்னாச்சு? இந்த வீட்ல எனக்கு பொண்டாட்டியா என் பேச்ச கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இரு. சிவா, என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன அப்படி மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை திட்டினங்கிற கோபமா? அவ என் பொண்டாட்டி, நான் என்னோட பொண்டாட்டியை என்ன வேணாலும் செய்வேன், திட்டுவேன், அடிப்பேன், வெட்டி போட்டுடுவேன். நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது என்னோட சொந்த பிரச்சனை, இதை யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க பாருங்க மாப்பிள, அவ உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. அப்பனுக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னா? உங்களுக்கு திங்கிறது தூங்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாதே. உங்க கண்ணுக்கு நான் தண்டசோறு மாதிரி தெரியறேன்ல, அதான உங்க உத்தேசம். ஏதோ என் பொண்ணு ஆசையா வர சொன்னாலேன்னு வந்த, ஆனா வந்தது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாப்பிள. வர ஆமாம்மா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேனு கண்ணதாசன் பாடினாரு, அத நான் மறந்து போயிட்டேம்மா, மறந்து போயிட்டேன். இன்னும் இங்கே இருந்தா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானமும் போயிடும். இத பாருமா, நீ என் கூட வந்துருமா? ஏய் என்னடி, என்ன சும்மா லுக்கூட்டிட்டு இருக்க? அதான் உங்க அப்பறே உன கூட்டிட்டு போறேங்கறான்ல, போடி வெளியில போ. போறடா, புவிலியோட சேர்ந்து நானும் போறேன். இந்த வீட்டையே போலீஸ் ஸ்டேஷனா மாத்தி உன் இஷ்டத்துக்கு நீ சந்தோஷமா இரு. வாமா போலாம். கொஞ்சம் இருங்க சிவா,
அவங்க மட்டும் இல்ல, நானும் இந்த வீட்டை விட்டு போறேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? வீட்டுல கூட போலீஸ் ஆட்சியே வந்துருச்சு. உங்க அப்பாவும் ஒரு சின்சியர் ஆபீசர் தான், அவருக்குள்ளே ஆவேசம் இருந்தது, ஆனா அவர் வழி தவறது இல்லையே. அப்படிப்பட்ட அவருக்கு இந்த ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன கொடுத்துச்சு? என்ன சார் கொடுத்தது? சாவு, சாவுங்கிற பதவியை கொடுத்து அவரை கொண்டு போய் சுடுகாட்டுல பதச்சிட்டாங்க. மங்களகரமா இருந்த எங்க அம்மா விதவை ஆயிட்டாங்க, எங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. இதே மாதிரிதான் உங்க அப்பாவும் நான் சொன்ன பேச்ச கேட்காம அவரோட சாவுக்கு அவரே முகூர்த்தம் எழுதிக்கிட்டு சாவோட வாசக்கதவை தட்டினார். இந்த வீட்டுல இருக்கிற யாரையும் விடாதீங்களா, அந்த சிவாவை கண்டம் துண்டமா வெட்டி போடுங்க. பூவிழி, ஏ கிழவி, அம்மா, மலகா பஜ்ஜி தேடி வந்த இடத்துல
தித்திக்கிற ஜாங்கிரி கிடைக்கும் நினைக்கவே இல்லப்பா. இதுதான் சொல்லுவாங்க லக்குன்னு. சிவா கிட்ட காட்டுடா உன் திமிர. அவனை எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். சிவாவது நீ தைரியமா கை வைத்தல. ஏய் கேமலே கை வைக்கிறியா? உனக்கு அவ்வளவு தில் இருக்கா? தில்ல எல்லாம் இல்ல இருக்குடி. வா காட்டுறேன் ஆடிச்சலாம். என்னாச்சு ராணி? யாரு காரணம்? அந்த மகேந்திரனோட ஆழ்ந்து வீட்டுக்குள்ள போகுது. இது யாரோட சாம்பல்னு தெரியுமா? உன்னோட மொத்த ஆஸ்திக்கும் அரசியல் செல்வாக்குக்கும் வாரிசா இருக்க வேண்டிய உன் மகேந்திரனுடையது. சிவா, என்ன உள்ள தள்ளணும் நினைச்ச உங்க அப்பன பரலோகத்துக்கு அனுப்பி வச்ச அதே மாதிரி ஒன்ன சுந்தரப்பாண்டி, இந்த உண்மையை உன் வாயால வர வைக்கத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. இனி அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாதுடா. Hey!
உனக்கு இந்த புடி ஞாபகம் இருக்கா சுந்தர பாண்டே? இது தி கிரேட் இன்ஸ்பெக்டர் அனில் குமாரோட புடி. Don't move. குடு, இவனை மாதிரி ஆளை கொண்டு உன் கை கரப்படக்கூடாது. இவன் அந்த சட்டமே தண்டிக்கட்டும். ஆன்மீகம் என்ற போர்வையில் பசுத்தோல் போர்த்திய புலிகளையும் பச்சை ரத்தத்தை குடித்த ரவுடிகளையும் அழைத்து இந்த ரவுடி ராஜ்யத்தை ராமராஜ்யமாக மாற்றிய இன்ஸ்பெக்டர் சிவா அவர்களுக்கு தங்கப்பதக்கத்தை வழங்கி இந்த அரசாங்கம் கௌரவிக்கிறது. அம்மா, அம்மா, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நீங்க வீட்டு விட்டு போற மாதிரி நடந்துகிட்டேன். எனக்கு அதை விட்ட வேற வழி தெரியல. என்னால புரிஞ்சுக்க முடியும் சிவா. நான் கூட ஒரு போலீஸ்காரரோட பொண்டாட்டி தானே. அப்ப நான் நீ ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என் மக சிவாவோட மனைவி. அப்படியா?